இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம ஐகான் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு ஐகான் இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. உங்களுக்கு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருந்தால் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலரில் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் போய் இங்கே கலர் ஓவர்லேன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கலரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். பாருங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஓகே கொடுத்துட்டு நீங்கள் மோடை கூட மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மோடையும் கூட மாற்றிட்டு நீங்கள் ஓகே கொடுக்க முடியும். இது வந்து ஒரு ஈஸி மெத்தடு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மாதிரி டபுள் கலரில் இருந்தால் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இந்த ப்ளூ கலரை மாற்ற நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இங்கே செலக்ட் கலர் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கலர் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸினஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஃபஸினஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், இங்கே இருக்கிற ஹியூ சேச்சுரேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஹியூ சேச்சுரேஷனை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கலரை மாற்றிக்க முடியும். இதில் கூட லைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் போய் டி செலக்ட் கொடுத்துருங்க. இப்போ நான் வேற ஒரு ஐக்கான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ஒயிட் கலரில் செலக்ட் பண்ணுறக்கு நம்ம செலக்ட் கலரையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹியூ சேச்சுரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ண சொன்னேன். இது ஒயிட் கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு சேஞ்சஸ் தெரியாது. ஒன்லி இந்த லைட்னஸ் மாத்திரம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம இதை லேயர் நியூ லேயர் வயா காப்பின்னு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேயர் ஒயிட் கலர் லேயர் மட்டும் உங்களுக்கு காப்பி ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் போய் கலர் ஓவர் லே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வேறு கலர் கொடுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் கலரை சேஞ்ச் பண்ண முடியும். இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. ஆனால் இது எல்லா இமேஜஸ்க்கு வந்து சூட் ஆகாது. சிங்கிள் கலராக இருக்கிற இமேஜஸ்க்கு மட்டும் சூட் ஆகும். இப்போ இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேடியன் கலரில் இருக்குது. ஆனால் அதில் வந்து இது சூட் ஆகாது. நான் சொல்ல போகிற மெத்தடு இப்போ ஃபோர் கிரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பக்கெட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லெட்டரில் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு இந்த இமீடியட்டாக அந்த கலர் மாறி இருக்குது. அதே மாதிரி இந்த ஒயிட் கலரில் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இமீடியட்டாக கலர் மாறி இருக்கும். ஆனால் இந்த ப்ளூ கலரில் கிளிக் பண்ணால் இது கிரேடியன்ட் கலருங்கிறதுனால உங்களுக்கு அது நீட்டாக ஃபில் ஆகியிருக்காது. அதனால் இது வந்து எல்லா இமேஜஸ்லேயும் வந்து சூட் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது வேறு கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இது சிங்கிள் கலர்னால் நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.